அனைவருக்கும் வணக்கம். நிறைய தெக்கத்தி பேச்சு வழக்குகளை தெக்கத்தி படைப்பாளர்கள் அவருடைய படைப்பினூடாக கதாபாத்திரத்தை வந்து உயிர்ப்புடன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதை நம் படைப்புகளை வாசிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன படைப்புகளை உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி உத்திகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறப்ப, மக்களினுடைய மொழியை பதிவு செய்வதில் இலக்கிய படைப்பாளர்களுடைய ஒரு உத்தியாக நாம் பார்க்கிறோம். வெறுமனே மக்கள் மொழியை பதிவு செய்யாமல் அதை வந்து கதை ஓட்டத்திற்கு நகர்த்துற மாதிரி நிறைய வந்து சொலவடைகள், நிறைய அந்த உவமைகளை பயன்படுத்துறது, எல்லாமே வாசகனுடைய மனதை ஈர்க்கும் விதமாக நிறைய உத்தி முறைகளை பயன்படுத்த, அந்த வகையில தெக்கத்தி படைப்பாளருடைய படைப்புகளில் இருக்கிற சொற்களை நாம் பார்க்கிற பதிவாகத்தான் இந்த பதிவு. கெளிப்பு, கெளித்தல் அப்படின்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். இந்த மரங்கள் எல்லாம் அழிச்சதுனால மயில்கள் வந்து கெளிக்கிறது வந்து நிறுத்திருச்சு, நின்று போச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னா இனப்பெருக்கம் விருத்தி செய்வது அப்படின்றதை கெளித்தல் என்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். குமுக்காய் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து கும்முன்னு இருந்தா, நல்ல வளத்தோட இருந்தா, நலத்தோட இருந்தா கும்மு கும்முனு பிள்ளை இருக்கு, பொம்பொம்முன்னு இருக்குன்னு சொல்லும். அது மாதிரி செடி கொடிகள் வந்து நல்ல குமுக்காய் இருக்கு அப்படின்னா நல்ல தரமாக விளைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு நாம் பார்க்கிறோம். மொச்சு, மொச்சென்று அப்படின்னா நல்ல வாடையை வந்து கமகமன மணத்துச்சு அப்படின்னு சொல்றோம். கம்முன்னு இருந்துச்சு, கும்முன்னு இருந்துச்சுன்னு வாடையை சொல்றப்ப இது மொச்சு, மொச்சென்று அப்படி மொச்சென்று மூக்கினில் நுழைந்து நாசியை துளைத்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மொச்சென்ற வாடையை நாம் சொல்றோம். குமரிச்சம் போடுறது அப்படின்னு என்ன, ஒரே குமரச்சம் போடுறாங்க, ஒரே சிரிப்பும் குமாலமாக இருக்கிறது, அதாவது ஆரவாரத்தை வந்து உண்டு பண்ணுவது அப்படின்றது பார்க்கிறோம். அது மாதிரி எனக்கு வவிச்சது லவிச்சது அம்புட்டுத்தான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்யறது, என் பாடு அவ்வளவுதான், எனக்கு வாய்ச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பாக்குறப்ப என் புருஷன் மேல ஒன்னும் தப்பும் இல்ல, நமக்கு லவிச்சது அம்புட்டுத்தான் போக வேண்டியதா, வேற என்ன செய்ய அப்படின்னு ஒரு சலிப்பு, சலிச்சது, எனக்கு வாய்ச்சது அவ்வளவுதான் அப்படின்றதுக்கு லவிச்சது அப்படின்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த தாயை குறிக்கும் சொல்லாக சங்க இலக்கியத்திலையும் அன்னை என்ற ஒரு சொல்லை ரெண்டு இடத்துல நாம் பார்க்கிறோம், அம்மா என்று பொருள்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம், பூமணியினுடைய அங்காடி நாவல் வர்றப்ப அங்காடி என்ற ஒரு பொருள் எப்படி வந்தது, அந்த பேர் பொருத்தம் தலைப்பு பொருத்தத்தை நாம் பார்க்கிறப்ப அம்மாடி அப்படின்ற நிறைய நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு நிம்மதியான முடிவுக்கு வர்றப்ப அம்மாடின்னு ஒரு பெருமூச்சு உருவம்ல, அதை போலத்தான் இந்த சொல்லும். அன்னை, அன்னை என்ற சொல் அண்ணா என்று விழிப்பு பெற்று அம்மா என்று பொருளை தருகிறது. அப்ப அன்னை என்ற ஒரு சொல்லை பெரியஞ்ச, சின்னஞ்ச, அன்னை, என்னஞ்ச அப்படின்றதெல்லாம் அம்மாவினுடைய சொல் பொருளாக நாம் பார்க்கிறோம். அப்ப அவ்வை, தல்லை என்ற சொல்லை பார்க்கிறோம், ஆய், அன்னை, அஞ்சை அப்படின்ற பல சொற்கள் அம்மாவை குறிக்கும் சொல்லாக நாம் பார்க்கிறோம். இன்னும் நாஞ்சில் வட்டாரத்துல கொம்மை, உங்க அம்மையை கூப்பிடு அப்படின்லாம் சொல்வாங்க. இப்படி பல வட்டாரங்களில் அம்மாவை அழைக்கும் சொல்லாக நாம் நிறைய உறவு முறை சொற்களை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் அன்னை என்ற ஒரு சொல்லை பார்க்கிறோம். அவ்வை என்ற ஒரு சொல்ல அவ்வா, பாட்டி அப்படின்னு சொல்றோம். அவ்வன் என்றால் அப்பாவை குறிப்பிடும் சொல்லாக கல்வெட்டுல இருக்கிறதையும் அகர முதலி வந்து குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் லைத்து செஞ்சாதான் அந்த செயலை, அந்த வேலையை வந்து ஒரு ஈடுபாடோட செய்யணும் அப்படின்னு லைத்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். விருப்பப்பட்டு செய்யறதை லைத்து செய்தல், லைச்சு போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த சொல்லையும் நாம் பார்க்கிறோம், லைத்து போதல். அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன், எனக்கு முழுசா தெரியாது, ஏதோ கொஞ்சம் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியும் நாம் பார்க்கிறோம். அப்ப தோதா இருக்கு, இந்த இடம் எனக்கு தோதா இருக்கு, இந்த இடம் எனக்கு வாப்பா இருக்கு அப்படின்னா எனக்கு இது வந்து ஏற்ற இடமாக இருக்கு அப்படின்றதுனால தோது அப்படின்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிற சொல்லாம கொள்ளாம அப்படின்லாம் சொல்லும். திடுதிப்புன்னு அப்படின்னா எந்த ஒரு செய்தியும் நான் வர்றேன் போறேன்னு சொல்லாம திடுதிப்புன்னு வந்து நின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பணம் கேட்டா கூட நீ என்ன முன்னாடியே கேட்காம நான் என்ன கையிலேயே வச்சிருக்கிறேன், திடுதிப்புன்னு கேட்ட நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்களையும் சொல்லாம கொள்ளாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்களே
அப்படின்றலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன ரொம்ப நாள உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடம்பு தேவையில்லையா அப்படின்னு, உடம்பு இப்ப பரவாயில்லையா, குணமாயிடுச்சா, அப்படி குணமாயி வருதா அப்படின்றது கொஞ்சம் தேறிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேவலை அப்படின்ற ஒரு சொல்லை நான் பார்த்தேன். அதே மாதிரி முக்கி முணங்குறது, ஒரே முக்கி முணங்குறா, அப்ப ஒரு வேலை செய்யறதுக்குள்ள அவ்வளவு முக்கு முணங்குறா அப்படின்லாம் ஒரு சொல்லை நான் பார்க்கிறேன். அரிச்சல் என்ற ஒரு சொல், தற்செயலாக என்ற பொருளை பார்க்கிறேன். மொடாப்பானை அப்படின்னா ஒரு பெரிய பானை என்று பொருள். அதே போல தொந்தம், எப்படியோ அவங்களுக்கு வந்து தொந்தம் இல்லாமல்லாம் இது நடக்காது, அதனால ஏதோ முன்னாடி மரபு வழியாக ஏதோ உறவு அவங்களுக்கு இருந்திருக்கு, அதாவது தொந்தம் இருக்கணும். சொந்த பந்தம் அப்படின்றது சொந்த பந்தங்கள் உறவுகளை சொல்லும். தொந்தம் என்பது ஒரு இறுக்கமான ஒரு உறவு நிலையை சொல்வது தொந்தம் அப்படின்னு. ஏனம் அப்படின்ற ஏனங்கள், சாமா தொலக்கணும், ஏன விளக்கணும், பாத்திரம் கழுவணும் அப்படின்ற சொல்கள் எல்லாம் பார்க்கணும். அப்ப ஏனம் என்றால் பாத்திரங்கள் அப்படின்னு நான் பார்க்கறேன், அதனால ஏன விளக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெஞ்சனப்பாடு, வெஞ்சனம் அப்படின்னா மதிய சாப்பாடுக்கு வெஞ்சனம் என்னது, கறி என்னது, தொட்டுக்கடை என்னது அப்படின்லாம் இன்னைக்கு பொரியல் என்ன, அவியல் என்ன, பல சொற்களை நான் பயன்படுத்துறேன். ஆனா தெக்கத்தி வழக்குகள்ல வெஞ்சனம் என்ற ஒரு சொல்லை பார்க்கிறேன். வெறும் சோறா சாப்பிடுறிய, வெஞ்சனம் என்னது அப்படின்லாம் கேட்பாரு. தொட்டுக்கிடுறது, தொடுகறி அப்படின்றதை தான் நான் பார்க்கிறேன். அது மாதிரி சோழி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோழியை முடிக்கிறது, உன் சோழியை பாரு அப்படின்னு இடத்திற்கு தகுந்த மாதிரி சோழியினுடைய பொருள் மாறுபடுவதை நாம் பார்க்கிறோம். அது போல சட்டு புட்டுன்னு வந்துரு அப்படின்னா, சட்டு புட்டுன்னு வெரசாவா, சட்டு புட்டுன்னு வேமா கிளம்பி வா அப்படின்னு. பொழி, பொழின்னா தானிய குவியல் என்று பொருள். அதனால அதை சட்டை செய்யவே மாட்டாரு, அதை பொருட்படுத்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது தாமரிக்கணும், தாமரித்தல், கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவங்களெல்லாம் தாமரிக்க முடியாதப்பா அப்படின்னா அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய களத்து பிச்சை அப்படின்னா, தானியங்கள் களத்துல குவிஞ்சி கிடக்கிற இடத்துல வறுமை இது நிறைய விளிமநிலை மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து களத்து பிச்சைன்னு தானியங்களை கேட்க களத்துக்கே வருவாங்களாம், அதுக்கு பேரு களத்து பிச்சை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி என்ன ரொம்ப சாவகாசமா வர்ற, உனக்கு கொஞ்சமாவது மனசுல பயம் இருக்கா அப்படின்னா, சாவகாசமா மெதுவா நின்று நிதானமா மெதுவா வர்றது அப்படின்றதை பார்க்கிறோம். அது மாதிரி பாங்களம் என்ற ஒரு சொல்லை நான் பார்க்கிறேன். பாங்களம் அப்படின்னா பாடாய் போன களம், அது மாதிரி பயன்படாத களம், வெற்று களம் அப்படின்றத பாங்களம் என்று சொல். அதுக்கு ஒரு சுலபம் இருக்குது, என்னன்னா பாங்களத்து பார்க்காது பல்லனோட கண்ணு அப்படின்னு ஒரு சொலவடி. பாங்களத்தை பார்க்காது பல்லனோட கண்ணு அப்படின்னா பாலாய்ப்போன களத்தை, வெறும் களத்தை பார்க்காது, எப்பயுமே தானிய குவியல் குவிந்து நிற்கும் களம் அப்படின்னு ஒரு வளமையை சொல்லு, வளத்தை சொல்லுவதனால சொல்லும். சோட்டு பையங்கள், சுவட்டு பையங்கள் என்று சொல்றான். சோக்காளி, அவனு இவனும் சோக்காளி, பாலிய நண்பர்கள் அப்படின்லாம் சொல்றோம். ஒரு சோட்டு பையங்க வீட்டுல கூட கேட்பாங்க, பழைய வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க கிட்ட எல்லாம் இப்பதான் நம்ம எல்லாம் பிறந்த நாள், எப்ப பிறந்தோ, வருஷம் எல்லாம் நினைவு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து பாட்டிமார்கள் எல்லாம் ஏதாவது கேட்டா, அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்களா அந்த கல்யாணத்தப்ப, அவர் கல்யாணத்தப்ப பிறந்தாங்க, அந்த ஒரு தடவை பெரிய புயல் வந்துச்சு, அந்த புயல் அப்ப பிறந்தாங்க, அந்த காலத்துல அணைக்கட்டு உடைஞ்சி ஊரெல்லாம் தண்ணி வெள்ளக்கடா இருந்தது, அப்ப பிறந்தாங்க அப்படின்னு ஏதோ உறக்க முடியாத ஒரு நினைவுகளை வைத்து அவங்க பிறந்த நாளையும் ஆண்டையும் சொல்லுவாங்க. அதே போல இங்க வந்து சோட்டு பையங்க, சோக்காளி பையங்க அப்படிங்கிறப்ப அவனும் அந்த பாப்பாவும் இந்த பிள்ளையும் ஒரு சோடு, அவனும் இந்த பிள்ளையும் ஒரு சோடு அப்படின்னா ஒரே சோட்டு பையங்கள், ஒரே ஆண்டில் பிறந்தவர்கள், ஒரு வயசு பிள்ளைகள், அதனால சோக்காளி அப்படின்னு சொல்லணும். நம்ம கோக்காளி என்று நினைச்சு, கோக்காளி வேறு, கோக்காளி வந்து ஏணி மாதிரி போட்டு ஏறி உயரமான இடத்தை வந்து ஏறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, ஒரு பயன்பாட்டு பொருள். ஆனா சோக்காளி என்பது நண்பர்களை குறிப்பது, வாலிய நண்பர்களை குறிப்பது, ஒத்த வயதுடையவர்களை குறிப்பது. களத்து பிச்சை போன சொன்னது மாதிரி தானிய பிச்சை, சோற்று பிச்சை அப்படின்னா இருக்கிறதா. தானிய பிச்சை அப்படின்னா தானியம் மட்டுமே வாங்குறவங்க, சோற்று பிச்சை அப்படின்னா சோற்றை வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க அப்படின்ற மாதிரி சோற்று பிச்சை இருக்கிறது. அது போல இறந்து குடிக்கிறவங்க அப்படின்னா பிறரை யாசித்து
வாங்கி உணவை வாங்கி சாப்பிடுறவங்க, அதனால இறந்து, அதனால கீழே வந்து இறங்கி கேட்பது, அதான் யாசகம் கேட்பது அப்படின்றாங்க. சச்சரவு சடவு, சடவு அப்படின்ற சடவு, அவருக்கு இவருக்கு சடவு அப்படின்னா கொஞ்சம் பிணக்கம் அப்படின்னு சொல்றோம், கொஞ்சம் வந்து மனஸ்தாபம் அப்படின்லாம், மாமா மச்சானுக்குள்ள சடவு இருக்கும், இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாம். என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட மாட்டீங்களா அப்படின்னா கொஞ்சம் சடவு அப்படின்னா பிணக்கம் என்று ஒரு பொருள். அது அது வந்து சிறு சண்டை தான், அடுத்து அடுத்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி மனக்குமைச்சல் அப்படின்றோம், எதையா நினைச்சு மனசுக்குள்ள குமைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால எனக்கு ஒரே மனக்குமைச்சலா இருக்கு, மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு. மனசுல அந்த அந்த நிகழ்வு வந்து ஒரு குமைச்சலை கொடுக்குது, வருத்தத்தை தூண்டுது, வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும், அதான் மனக்குமைச்சல் அப்படின்னு சொல்லும். அதே போல கங்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி லங்கோடு அப்படின்னா அந்த துணிமணியை லங்கோடு எப்படி போட்டுட்டு வர்றது, லங்கோடு கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதையும் நாம் பார்க்க. அது தோது அப்படின்னா தோதா ஏற்ற இடமாய் பார்க்க. அதே போல வயணம் அப்படின்னா கோவில் வாசலில் படுத்து உறங்கி வயணம் காத்தான் அப்படின்னா என்னது, உறங்கி அந்த காவல் காத்தான்ல அங்க படுத்திருந்தாலே வயணம் அப்படின்ற ஒரு சொல்லை நாம் பார்க்க. அது மாதிரி அவதானித்தல், இன்னைக்கும் ஈழத்தமிழர்கள் வந்து அவதானித்தல் என்ற ஒரு சொல்லை அவதானிப்பது என்றால் உற்று கவனிப்பது என்று பொருள். அதனால் இங்கேயும் அவதானிப்பது அப்படின்றதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியும் கலந்த வயண சலனம் தொற்றி கொண்டது அப்படின்ற ஒரு சொல்லை, வயணம் என்ற ஒரு சொல்லை திரும்பி திரும்பி பயன்படுத்துறதையும் நாம் பார்க்கிறோம். அது மாதிரி நாம் தலை வலிச்ச தலைவலி அப்படின்னு சொல்றோம், நம் மண்டை அடிக்குது, தலை இடிக்குது, தலையடியா இருக்கு அப்படின்னா தலைவலிக்கு பல சொற்களை வட்டாரம் சார்ந்து பயன்படுத்துவதை பார்த்தோம். அது மாதிரி மலை வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா மலை கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும், மத்துவமா இருக்கு அப்படிலாம் சொல்லும், மலை மத்துவமா, மலை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, மட்டுப்பட்டிருக்கு என்று சொல்லும். அது தூத்தல் அப்படின்னு தூறல், அது மலைக்கே நிறைய சொற்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சங்க காலத்தில் இருந்து. ஆனா தூத்தல் அடிக்குது, இரசல் அடிக்குது, எரி தூத்தல் விழுது அப்படிலாம் நிறைய சொற்களை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து சேரும் சகதியுமாக அப்படி மண்ணும் மகுளியுமாக அப்படின்ற இணைப்பு சொற்கள்ல நாம் நிறைய சொற்களை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நிராதரவா கிடைக்கிறேன் அப்படின்னா நிராதரவா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு, அனாதையாக நிரந்தரமான அனாதை, யாரும் மற்றவர்களாக ஆதரவற்றவர்களாக விட்டுட்டு போறது அப்படின்னா ஒரு பொன்னடியை சீரழிச்சிட்டு நிராதரவா விட்டுட்டு இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஆதரவு இல்லாம தப்பிச்சிடலாம் அப்படின்றதே நிராதரவு, நானே நிராதரவா இருக்கிறேன், அது யாரும் மற்ற பாதுகாப்பற்ற சூழலை உணர்வது அப்படின்னா. அதே மாதிரி தடாலடியா எதையுமே எடுத்தேன் கவித்தேன் தடாலடியா செய்யுது, தடாலடியா பதில் சொல்றது, தடாலடி பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிதானமா பொறுமையா இல்லாம எடுத்த உடனே ஒரு பதிலை சொல்லி விஷயத்தை முடிக்கிறது, அதான் தடாலடியா, அவர் வந்தாவே தடாலடியா தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சொற்கள் வந்து வட்டார வழக்கு சொற்களாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சொற்களுடைய பதிவு நீண்டு கொண்டே போகும் என்பதுதான் இந்த பதிவு. ஈனுவது அப்படின்னு சொல்லி, ஈனுவது அப்படின்றது கூட குறுந்தொகையில் ஈனில் என்ற ஒரு சொல்லை பார்க்க. இன்னைக்கு வந்து மகப்பேறு மருத்துவம், தாய் சேய் நல மருத்துவமனை, தாய் சேய் நல விடுதி அப்படி பல சொற்களை சுருக்கமாக ஒரு கலை சொல்லாக குறுந்தொகையில் ஈனில் அப்படி ஈனுகின்ற இல், அதனால குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு இல்லம், அதனால மருத்துவமனை, தாய் சேய் மருத்துவமனை, குழந்தை பேறு மருத்துவமனை, அதான் ஈனுதல், ஈன்று ஈத்து அப்படியா ஆடு மாடுகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இது எங்களுடைய எங்க ஆடு 4வது ஈத்து ஈத்து இருக்கு, எங்க மாடு 2வது ஈத்து ஈத்து இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஈத்து என்றால் ஈனுவது, ஈன்றுவது, அதனால எத்தனை குட்டி போட்டிருக்கு இந்த ஈத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் ஈத்து ஈனுவது, முந்தையெல்லாம் வழக்குல மாடு ஈன்றுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, அது பிறகு மாடு கண்ணு குட்டி போட்டுச்சு அப்படின்பாங்க, இப்ப வழக்குல மாடு டெலிவரி ஆயிடுச்சு. இப்படியாக சொற்கள் வந்து எப்படி கீழே தரம் இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனா நல்ல ஒரு நல்ல தமிழ் சொல்லாக ஈனில் என்ற ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வழக்கு சொற்களில் நிறைய சொல்
தமிழுடைய வளத்தை காட்டுவதாக இருக்கிறது என்பதற்கான பதிவுதான் இந்த பதிவு. நன்றி.